இந்த அற்புதமான இனிமையான நல்ல நேரத்திலே வேதாத்ரிய தத்துவங்களில் உச்சக்கட்ட தத்துவம் என்று சொல்லக்கூடிய கருமையத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த கருமைய தத்துவம் என்பது முழுமையான காந்த தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த கருமையத்தை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அங்கே இன்னொரு அற்புதமான பேருண்மை நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால தான் இந்த தலைப்பை கொடுக்கும் பொழுது கடவுளும் கருமையமும் அப்படின்னு இந்த தலைப்பை நம்ம செலக்ட் பண்ணி கடவுளும் கருமையமும் என்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்திப்பதற்கு முன்னதாக எப்போதும் போல குருவை பற்றி சிந்தித்துவிட்டு அதை தொடர்ந்து நாம் தத்துவ விளக்கத்திற்குள்ளாக போக இருக்கின்றோம். பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்வார், குரு மார்க்கம் இல்லாத குருடருடன் கூடி கரு மார்க்கத்திற்குள்ளே கருத்தழிந்து கெட்டேனே அப்படின்னு சொல்றார். அப்ப கருமையம் என்ற ஒன்றையோ உயிரையோ உயிரின் உட்பொருளாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளையோ நாம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதுக்கு யாரை போய் நம்ம தேடணும் அடையணுங்க? குருவினுடைய திருவடியை போய் நாம பிடிக்கணும். இரும்பிலுரை நீரை போல் எனை விழுங்கி கொண்டாண்டி அரும்பிலுரை வாசனை போல் அன்றே இருந்தாண்டி பருப்பட்டினத்தார். குருமார்க்கம் இல்லா குருடருடன் கூடி அப்படின்னா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை தோற்றங்களையும் மறைபொருளாக இருந்து தன்னுள்ளாகவே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மூலத்தை பற்றிய அறிவை உணர்த்தக்கூடிய குருவை விட்டுவிட்டு பார்க்கறது, கேட்கறது, சுவைக்கிறது, உணர்றது, அனுபவிக்கிறது, என்ஜாய் பண்றது, இப்படி வாழ்க்கையில போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கு நம்ம எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம். இன்னைக்கு காலையில கூட சகோதரி கீதா அம்மாவும் நானும் தங்கியிருக்கிற வீட்டில், அம்மா வீட்டில் தான் தங்கியிருக்கோம், சாந்தி அம்மா வீட்டில். அப்போ மேலே ரெண்டு சாரீ வச்சுருந்தேன், எக்ஸஸாக ரெண்டு எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு. பழைய சேலையெல்லாம் என்ன பண்ணால் நேற்று இன்னைக்கு கட்டினதெல்லாம் பேக்கில் கீழே வச்சுருந்தேன். அம்மா கேட்டாங்க, கீதாம்மா இந்த ரெண்டு சாரீ என்னம்மா அப்படின்னாங்க. இல்லைப்பா, அழுக்கெல்லாம் உள்ளே வச்சுட்டு மேலே நல்லதை வைப்போம், நம்ம கருமையமும் அப்படி தானே இருக்குது. வெளியில் எல்லாம் மேக்கப் போட்டுட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறோம், ஒய்யார கொண்டையான் தாளம் போவான், அதன் உள்ளே இருக்கிறது ஈரும் பேணுமான்ற மாதிரி இந்த கருமையத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கலங்கங்களை உணராம வாழ்க்கையிலே புறத்தே இருக்கக்கூடிய இந்த சிற்றின்பங்களில் நம்ம மனதை செலுத்திட்டு இருக்கோம். மகிழ்ச்சியக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட சொல்லலை நம்மளை. தெரிஞ்சுக்கங்க, எல்லாவற்றிற்குமான காரண காரியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப குருமார்க்கம் இல்லாத குருடருடன் கூடி யார் ஒருவர் மனம், உயிர், அறிவு என்ற மூன்று மறைபொருட்களை உணரக்கூடிய நிலையிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை நோக்கி நாமளும் அவங்க பின்னாடி போகணும் இல்லையா? பின்னே தெரிந்து நின் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் அபிராமி பட்டர் சொல்லுவார். இந்த பிறவியில யாரெல்லாம் அடியார்களோ, எனக்கு தெரியல, இறைவனை பற்றி தெரியல, அவனுடைய மகத்துவம் தெரியல, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ப துன்ப நிகழ்வுகளுக்கான காரணம் எதுவுமே எனக்கு தெரியல, ஆனால் அதை தெரிஞ்ச மாதிரி சில பேரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது, அவங்க பின்னாலேயே நான் என்ன அறியாமல் நான் போகிறேன். அப்படி நான் போகும்பொழுது தான் தெரியுது அவங்கெல்லாம் ஒரு உன்னதமான நோக்கத்தை தேடி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் குருமார்க்கம் அறியாத குருடருடன் கூடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அறியாமையில மனம், உயிர், அறிவு என்ற மூன்றையும் உணர்வதற்கான தகுதியற்றவர்களோட நான் போய் சேர்ந்துகிட்டேன்னு சொன்னா அங்கே அறிவு குருடாகிறது. அதனாலதான் திருமூலர் என்ன சொல்வாரு, குருடும் குருடும் குருடாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறே பார். அறியாமையில இருக்கக்கூடியவங்களோடைய வாழ்நாள் பூரா நான் கழிச்சேன்னு சொன்னா எந்த ஒன்றை அறிய வேண்டுமோ அந்த ஒன்றை அறியாமலே இந்த பிறவி போயிட்டே இருக்குது, நீண்டு கொண்டே போயிட்டு. அதனால தான் என்ன சொல்கிறாரு, குரு வந்தோன்னா அவன் என்ன பண்ணான்னா இரும்பிலுரை நீரை போல் எனை விழுங்கி கொ
கொண்டாண்டி. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்குதுங்க. சாதாரண இரும்பு மேல தண்ணியை ஊத்தணும்னா துருபிடிக்கும் இரும்பு. அந்த இரும்பை பழுக்க காய்ச்சிட்டு அதில் போய் தண்ணியை தெளிச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் விருன்னு உள்ள வாங்கிடும். அந்த மூலக்கணல் என்று சொல்லக்கூடிய குண்டலினி சக்தியை நமக்கு உணர்த்தி அந்த ஞான நிலையிலே நம்மளை உயர்த்துறவர் யாருன்னு கேட்டால் குரு. அதனால தான் திருமூலர் அழகாக சொல்லுவார், இரும்பிலுரை நீரை போல் எனை உள்வாங்கி பரம்பரமான பரமது விட்டே ஒளிய முப்பால் வெளியதனை விழுங்கி இருந்த என் நந்தி என் இதயத்துள்ளானே. குருவை வந்து எப்படி வாங்கணும்னா எப்படி அந்த தண்ணி ஒன்றும் இல்லாமல் போகுதோ அந்த மாதிரி நம்மளை வந்து என்ன பண்ணுவார் குரு, தன்னோடு பூரணமாக ஐக்கியப்படுத்திக் கொள்வார். அப்போ ஒழிய முப்பாள் வெளியதனை விழுங்கின்னுவார் திருமூலர். இது என்ன முப்பாள் முப்பாள் அப்படின்னு சொல்கிறாரு, அதை பட்டினத்தாருன்னு சொல்கிறாரு அப்படின்னா அம்மை இம்மை மறுமயம். அம்மைங்கிறது முதல் பிறவி முற்பிறப்பு, இம்மைங்கிறது இப்போ இருக்கிறது, மறுமை என்பது இனி வரக்கூடியது. இந்த மூன்று பிறவிக்குமான அந்த செயல்களிலே வரக்கூடிய துன்பங்கள் எதுவுமே நம்மளை நெருங்காம காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதம் அதுதான் குரு. அப்போ குருமார்க்கம் அல்லாத குருடருடன் கூடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையாக இருக்குது. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய செயலை பற்றிய விழிப்பு நிலை இல்லை, அந்த செயலுக்கான விளைவை பற்றிய விழிப்பு நிலை இல்லை, அந்த விளைவு நம்முடைய உயிரிலே பதிந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுதுங்கிற அந்த ஒரு விழிப்பு நிலையும் இல்லை. அப்போ அற்புதமாக கணபதிதாசர் சொல்லுவார் பாருங்க, சச்சிதானந்தமான சத்குரு பதத்தை போற்றி. சச்சிதானந்தம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம சின்ன பிள்ளையில, நிறைய சாமியாரெல்லாம் சொல்லுவாங்க சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை ஏதோ சாமி பேர் போலத்துன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. சத் சித் அனந்தம் என்று சொல்லக்கூடிய சத்தாகிய அந்த மெய்ப்பொருள், சித்தாகிய உயிர், அனந்தம் என்று சொல்லக்கூடிய தோற்றங்கள், இந்த மூன்றிற்கும் உண்டான அத்துணை விஷயங்களையும் பூரணமாக அறிந்து தெளிந்த ஞானி. அவரை போய் எங்க தேடுறது, நமக்கு சத்துனாலும் என்னென்ன தெரியாது, சித்துனாலும் என்னென்ன தெரியாது, அனந்தம்னாலும் என்னென்ன தெரியாது. எது வரைக்கும், வேதாத்ரி மகரிஷின்னு ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் வர்ற வரைக்கும் நம்ம தான் பக்தியில் சிறந்த மாதிரியும், நம்ம தான் கோவிலுக்கு போய் எல்லாத்தையும் சாதித்த மாதிரியும், நம்மளை நம்மளையே ஏமாற்றிக்கிட்டு இறைவனை பற்றிய எந்த ஒரு தெளிவுமே இல்லாமல் வாழ்ந்த காலங்கள் தான் உண்மையிலேயே அந்த காலங்கள். நான் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள் அதுதான். அப்படி இருந்த நமக்குள்ள ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தியவர் வேதாத்ரி மகரிஷி தான். ஏன்னா முதோ முறை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், முத முதல்ல அவரை பார்த்தப்போ ஏதோ ஒன்று, அது என்னன்னு சொல்ல தெரியல. பாரதியார் சொல்கிற மாதிரி, ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ, ஞான குரு பெருமையை நாம் வகுக்கலாமோ, ஆயிரம் நூல்கள் எழுதினாலும் அடக்காதப்பா ஐயனவன் பெருமையை நான் சுருங்கச் சொல்வேன். இப்படி அப்படியே நேர் ஆப்போசிட்டாக சொல்கிறார் அவர். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சூரியனை போய் சங்கிலி போட்ட கட்ட முடியுமா, முடியாது. ஞான குரு பெருமையை சொல்ல முடியுமா எழுத முடியுமானா, முடியாது. ஆனால் அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். எவ்வளோ அழகாக வார்த்தை போடுறாரு, அப்படியெல்லாம் பண்ண முடியாததை ஒரு சிறு வரிகளுக்குள்ளாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறார் இல்லையா. அப்போது அந்த சத் சித் அனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான தத்துவங்களை தன்னுள்ளாக உணர்ந்து தான் அதுவாக மாறிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு குருவினுடைய திருவடியை போய் நாம் பார்த்துக்கணும். அப்படியே பிடிச்சிக்கணும், விடக்கூடாது. எப்படி பிடிக்கணும், குரங்கு குடியாக பிடிக்கணும், உடும்பு புடியில் குரங்கு குடியாக பிடிக்கணும். ஒரு குட்டி குரங்கு எப்படி தாயை பற்றி கொண்டு இருக்கிறதோ அதுபோல் பற்றி கொள்ள வேண்டும். பட்டினத்தார் சொல்கிற மாதிரி, மந்தி குருளையை ஒத்தேன் இல்லை நாயேன் வகை அறிந்தும். ஐயா, அந்த குரங்கு குட்டிக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லையா, பட்டினத்தார் சொல்கிறார். அவரே இல்லைன்னா நம்மளாம் என்ன சொல்கிறது. அறிவுன்னு ஒன்று எப்படி இருக்குதுங்கிறதே வேதாத்ரி மகர்ஷிகிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும்.
அப்போ அந்த சத் சித் அனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த குருவினுடைய பூரணமான அந்த பதத்தை போய் நம்ம என்ன படிச்சுக்கணுங்க, நல்ல கெட்டியமா படிச்சுக்கணும். அடுத்து சொல்லுவாரு, மூலமாநகரம் அதனில் மூலக்கணல் விளக்கதனை போற்றி. இது குண்டலினி சக்தி. மூலமாநகரம்ங்கிறார் கணவிதாசர். இன்னொரு தடவை சொல்வார், மூலமா நகரிலே முளைத்தெழுந்த சுடரை காலத்தி மேலேற்றி கபாலத்தே நறுத்தி. இதெல்லாம் முதல்ல படிச்சிருந்தோம்னா ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இப்போ மகரிஷிகிட்ட வந்தோன்னா நான் அடிக்கடி சொல்கிறது, தங்கவேலு படத்தில் பூரி செய்ய தெரியுமா? தெரியாது. சரி நான் சொல்கிறேன் கேட்டுக்க. கோதுமை வாங்கி போடணும், அதான் தெரியும். அதில் தண்ணி ஊற்றணும், அதான் தெரியும். அதில் உப்பு போடணும், அதான் தெரியும். அது நல்லா பேசணும், அதான் தெரியும். அதுக்கப்புறம் அதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வேதாத்ரி மகரிஷிகிட்ட வந்தோடனே எதை படித்தாலும் புரியுது. ஏன்னா கடினமாக இருந்த தத்துவங்களை எளிமையாக மாற்றி அதை நம்மளை என்ன மாதிரி இருக்கக்கூடிய அறிவில் சிறிதும் உயராத ஜென்மத்துக்கு கூட புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்போ அது ரொம்ப கஷ்டம், அது எல்லாராலையும் முடியாது. அப்போ என்ன சொல்கிறாரு, மூலமா நகரம் அதுதான் கருமையம். மகரிஷி சொல்லக்கூடிய கருமையம்ங்கிறது அதுதான். அந்த கருமையத்தை இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானியாலேயும் மருத்துவத்துறையிலேயோ ஆராய்ச்சியிலேயோ போய் தொட முடியல. தன்னை மறைத்து கொண்டே தானே அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாகவும் அடக்கம் பெற்ற நிலையில் இருக்குது. இதுதான் மகரிஷி சொல்கிறார். அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன இருக்குதுங்க, மூலக்கணல் விளக்கதனை போற்றி. இது குண்டலினி சக்தி. அதுக்கடுத்து சொல்வார், அந்த உச்சி மாநகரம்னு சொன்னார் இல்லையா, மூலாதாரத்தை என்ன சொன்னார், முத வரியில உச்சி மாநகரம். அடுத்தது அதே உச்சி மேல் நோக்கி பார்வை உணர்ந்து வெளியில் உண்ணி தச்சில்லா வீட்டினிலே நாகலிங்கரை தழுவு நெஞ்சு. அழகாக எழுதுறாங்க. அப்போ அந்த குண்டலினி சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் சக்தி மேலே பார்வை, பார்வையை திருப்புன்றார். இப்போ அந்த பார்வை பார்க்கறது உள்ள எதுங்க, எது பார்க்குது? மறுச்சு சொன்னாங்கல்ல, இங்கே கவனிங்க, குருவ மையத்தில் இங்கேயே கவனிங்க சொன்னார்ல இல்லையா. அழகாக சொல்லுவார் என்ன, உன்னையே அங்கு சில நாள் காவல் வைத்து. மனதுக்கு மனதே காவல் வைப்பார் தீட்சை கொடுக்கும்போது. அதுபோல அந்த குண்டலினி சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்ம ஒளியை நோக்கி எது பார்க்குதுங்க, அங்கே மனம் பார்க்க தொடங்குது. பார்க்க 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 பார்வை நோக்கி உள்ளுணர்ந்து வெளியில் உண்ணிய அப்படியே பார்க்க பார்க்க பார்வை ஆழ்ந்து போக 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 அங்கே மனம் என்ற ஒன்று மறைந்து அது அறிவாக எழுச்சி பெறுகிறது. அப்படி அறிவு எழுச்சி பெற்றுச்சுன்னு சொன்னா அந்த அறிவு ஆட்டோமேட்டிக்காக எங்க போகுங்க, தன் மூலத்தை நோக்கி போகும். அங்கே மூலமாக இருக்கிறது எதுனா பேரறிவு, பிரம்மம். அந்த பிரம்மத்தில் போய் இந்த சிற்றறிவு அந்த பேரறிவோட கலக்குது. அப்படி கலந்து பெறக்கூடிய அனுபவத்தை நீ அடைந்து கொள். என்ன சொல்கிறாரு, தச்சிலா வீட்டில். அது நாங்கள் தச்சிலா வீட்டில், மேலே பூரியும் கிடையாது, கீழே அஸ்திவாரமும் கிடையாது, பக்கத்தில் எந்த செவரும் கிடையாது, அந்தரத்தில் நிற்கிது. எது சுத்தவெளி, பிரம்மம். இந்த பிரபஞ்சம் எங்க நிக்குது, அந்தரத்துல நிக்குது. இத்தனை கோடி அண்டங்கள் எங்க நிக்குது, அந்தரத்துல நிக்குது. அந்தரத்திலே தன்னுள்ளாக அந்த கோடான கோடி அண்டங்களை அப்படியே அடக்கி கொண்டு அவை ஒவ்வொன்றையும் இயக்கிக் கொண்டு அதை சீரியக்கமாக இயக்கிக் கொண்டு அதன் உள்ளும் புறமும் அறிவாக நிறைந்து கொண்டிருக்கின்றதே அசைவற்றது, பூரணமானது, நித்தியமானது, எங்கும் வியாபித்திருக்கக்கூடியது. அந்த ஒன்றோட போய் கலந்து என்ன பண்ணிக்கோ, அப்படியே தழுவி நீ அதுவாக மாறிக்கோன்னு யாருக்கு சொன்னாரு,
கணபதி தாசர் நெஞ்சமே. அடிக்கடி நான் சொல்கிறேன், வடிவேலு மாதிரி கையை இப்படி வச்சு சொல்லியிருக்காங்க எல்லாரும். நம்மளுக்கு சொல்லணும், எல்லாத்துக்கும் இந்த மனதுக்கு தான் சொன்னாங்க, நெஞ்சே இந்த அனுபவங்களை நீ பெற்றுக்கொள். புற்றுநோய் நோக்கி உள்ள அறாமை காக்கும் வெற்றியார் ஏணி குழல். திருமூலர் சொல்லியிருக்கிறார், யார் பெரியவங்க உனக்குள்ளே இருக்கக்கூடிய துன்பத்தெல்லாம் யார் நீக்கிறாங்களோ, மேலும் உனக்கு துன்பம் இல்லாமல் உன்னை யார் காப்பாற்றுறாங்களோ, அந்த மாதிரி பெரியவங்களை போய் நீ என்ன பண்ணிக்கோ, பணிந்து அவங்கள நீ துணையாக வச்சுக்கோ. திருவள்ளுவர் சொல்லாத விஷயமே இல்லைங்க, அழகாக செட்டாகும் மகர்ஷியினுடைய அத்துணை தத்துவங்களும். காரணம் என்னென்னா, எல்லாம் ஒரே அறிவு நிலையில் இருக்கிறாங்க, ஒரே ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறாங்க, அதனால் சொல்ல முடியுது. அப்படிப்பட்ட அந்த குருவினுடைய பெருமையை நாம் எப்போதும் நினைந்து கொண்டே இருக்கணும். அதுக்காக அவருக்கு தினக்கும் மாலை போடுறது, பூ வைக்கிறது, இல்லை ஏதாவது பச்சனம் செஞ்சு வச்சு அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதெல்லாம் பண்ண சொன்னாரா வேதாத்ரி மகர்ஷி? இல்லை, இதெல்லாம் பண்ண சொல்லலை, இது தேவையும் இல்லை. புறத்திலே எந்த ஒரு காரியத்தையும் செய்து அகம் தூய்மையாகுமான்னு பார்த்தா அது ஒரு 10% அல்லது 5% தான் உண்டு. யம நியம ஆசன பிராணாயாமம் என்பது நம்ம பிராணாயாமங்கிறது உள்ளே வந்துடும். மற்ற மூணும் பார்த்தீங்கன்னா புறத்திலே ஒரு தயார் நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பக்குவமான நிலை தான். அஷ்டமா சித்தியில் இதெல்லாம் பெரியவங்க நமக்கு தெரியாமல் வைக்கலை, எல்லாத்தையுமே ஒரு உள்ளே பொருளோடு கூடிய நிலையில தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நாம் உணர்ந்துக்கிட்டோமான்னு பார்த்தா அதுதான் அங்கே இல்லை. அப்போது ஒரு குருவினுடைய தொடர்பு என்பது தான் இந்த பிறவியில் நாம் தூய்மை பெறுவதற்கும் நம்முடைய அடுத்த பிறவி என்று சொல்லக்கூடிய நம்முடைய சந்ததியினுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கும் எது அஸ்திவாரம்னா குருவினுடைய நினைவும் அவருடைய அவர் சொன்ன தத்துவங்களும் அவர் மூலம் நாம் பெறக்கூடிய அறிவிலே உண்டாகின்ற தெளிவும் தான். இதெல்லாம் செய்ய முடியுமே தவிர வேற எதுவுமே செய்ய இயலாது. ஒரு ஆசிரமத்தில் ஒரு குரு இருந்தார், பல சீடர்கள் அங்கே இருக்கிறாங்க. அந்த சீடர்களில் ஒரு சீடனுக்கு ஒரு சந்தேகம். நான் இதே தத்துவத்தை தான் தஞ்சாவூர்லேயும் பேசினேன், அப்போ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன், அது பண்ண முடியல. ஆனால் இங்கே ஏன்னா இடத்துக்கு இடம் வந்து மாறும், பேசுறது வந்து ஒரே தத்துவங்கள் பேசினா கூட அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் சில விஷயங்களை நான் சொல்லணும்னு கவனத்தில் வச்சுட்டு சொல்ல விரும்புகிற விஷயத்தில் இது ஒன்று. அப்போ அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குரு கிட்ட ஒரு சீடன் கேட்குறான், குரு அப்படிங்கிறவங்களுடைய அந்த தன்மையை வந்து நான் எளிமையாக புரிஞ்சுக்கணும், அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். அப்போ அவர் என்ன சொல்வார், ஒரு 1000 அகல் எடுத்துடுவா, அந்த 1000 அகல்லையும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எல்லாம் ரெடியாக இருக்கு. அவர் என்ன பண்ணுவார், ஒரு விளக்கை ஏற்றி கையில் கொடுப்பார், நீ இந்த எல்லா விளக்கையும் ஏற்று, இந்த விளக்கை வச்சு எல்லா விளக்குகளையும் நீ ஏற்றணும். அவன் ஏற்றிட்டே இருப்பான், ஒரு 100 விளக்கு ஏற்றணுன்னா இந்த ஏற்றின விளக்கு என்ன ஆகிடும், எண்ணெய் தீந்துடும், அப்போ அதில் எரியக்கூடிய நிலை இருக்காது. அப்போ அவன் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவான், 200 எரிகிற அகலை எடுத்து மீதியை ஏற்றிட்டே போவான். அதுவும் கொஞ்ச நேரம் ஆனோன்னா இப்படி பார்த்தா அந்த விளக்கை ஏற்றிட்டே போக 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 1000 விளக்கை ஏற்றுறதுக்குள்ளே ஒரு 2-3 அகல் அந்த அணையக்கூடிய நிலை, அதாவது அந்த உள்ளே இருக்கக்கூடிய எண்ணெய் திரி இல்லாததுனால அதில் வெளிச்சம் வர முடியாத ஒரு நிலை. அப்போ குரு சொல்லுவார், இப்போ நான் முதல்ல ஏற்றி உங்ககிட்ட கொடுத்தேன்ல அந்த ஜோதி எங்கே, அந்த ஜோதி இல்லை சுவாமி, ஆனால் அந்த ஜோதி இந்த ஜோதியாக மாறிடுச்சு, இதுதான். அப்போது ஒரு அறிவை கொண்டு போய் இது வேறு நெருப்பு அது வேறு நெருப்பு அது வேறு நெருப்பான்னா இது எல்லாமே ஒரே ஜோதி தான். அதனால தான் திருமூலர் என்ன சொல்வார், விளக்கினை ஏற்றி வெளியே அறிவின் விளக்கின் முன்னே வேதனை மாலும், விளக்கினை விளக்கும் விளக்கமுடையோர்கள் விளக்கினை விளக்கும் விளக்காவதாமே. அந்த சுடர் என்ன பண்ணுறது இல்லைங்க, மேலே 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 அது ஏற்றி வச்சுக்கிட்டே தான் போயிட்டுருக்கோம். அந்த அறிவு சுடர் என்பதை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் 2000 வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டார் திருவள்ளுவர், ஆனால் அந்த அதில் வந்த அந்த அறிவு என்ற ஒளி மங்கி போச்சா, மேலே மேலே பிரகாசமாயிட்டு இருக்கு.
ஆரம்பத்தில் திருக்குறள் இருந்ததை விட இன்னைக்கு பல லட்சம் மக்கள் அதை அறிவில் இணைச்சிட்டு இருக்கிறாங்க. திருமந்திரத்தை எத்தனையோ ஆயிரம் ஆச்சு ஆண்டுகள் திருமந்திரம் இல்லையா, தேவாரம், திருவாசகம், இந்த அறிவிலே தான் உணர்ந்த இறை அனுபவங்களை எல்லாம் காலத்தால் அழிக்க முடியாத அறிவு என்ற ஒளியாக ஏற்றி வச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அதை தான் குருவினுடைய தன்மை, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னா அந்த குரு வந்து சீடனுக்கு உபதேசம் பண்ணுற. இப்போ ஒரு வேதாத்ரி மகரிஷி தான் இந்த தத்துவங்களை தன்னுள்ளாக உணர்ந்தார். இப்போ அதை என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ அதை கொண்டு நம்மளை பல பேருக்கு கொடுக்க வைக்கிறார். அப்போ இது என்ன ஆகுதுங்க, அப்படியே விரிஞ்சு போயிட்டே தான் இருக்கு. இப்போது ஒரு மாங்கொட்டை இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்ககிட்ட அதை காமிச்சு இந்த இது என்ன அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க, பலாப்பட்டம்னு சொல்லுவீங்களா, மாங்கொட்டம்னு சொல்லுவீங்களா? இன்னும் எல்லோரும் சந்தேகமாகவே உட்காந்துருக்குறீங்க. நான் பேசுகிறதெல்லாம் புரியுதா இல்லையா, புரிஞ்ச மாதிரியும் இருக்கு புரியாத மாதிரியும் இருக்கா? அப்போ இந்த மாங்கொட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன். பருப்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், இந்த விதைக்குள்ளே ஒரு விருட்சம் இருக்கிறது அப்படின்னு நான் கேட்குறேன். எத்தனை விருட்சம் பாருக்குது இந்த மாங்கொட்டையில், எத்தனை விருட்சம் இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்னங்க ஒரு மாங்கொட்டத்தில் ஒரே மாமரம் தானங்க இருக்கணும், நீங்கள் என்ன எத்தனை மாமரம் இருக்குன்னு கேட்குறீங்க. இந்த ஒரு மாங்கொட்டைக்குள்ளாக ஒரு விருட்சம் இருக்கிறது என்பதை அறியக்கூடியது ஆறாவது அறிவு, சரியா? ஆனால் அது விருட்சமாக மாறணும், மற்றவர்களுக்கு அது உணர முடியணும்னு சொன்னால் காலம் என்ற ஒன்று அங்கே வேணும். இந்த விதை விருட்சமாவதற்கு ஒரு காலம் அங்கே தேவைப்படுகிறது, சரி. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், இதுலேருந்து இப்போ நம்ம மாங்கொட்டையே போட்டாச்சு, மறிவுத்துக்குள்ளே வச்சாச்சு, அது விருட்சமாக வந்துருச்சு, அதில் ஒரு 500 மாம்பழம் முதோ வருஷம் பழுத்துருக்கு. இப்போ இந்த 500 மாம்பழத்திற்குள்ளாக எத்தனை கொட்டை இருக்குதுங்க, 500. அந்த 500 கொட்டைக்குள்ளே எத்தனை விருட்சம் இருக்குதுங்க, 500. அந்த 500 விருட்சத்துக்குள்ளே எத்தனை மாம்பழம் வருங்க, அப்போ ஒரு கொட்டைக்குள்ள ஒரு மாமரம்னு சொல்லலாமா நம்ம, சொல்ல முடியாது. இந்த வருஷம் வந்தது 500, இன்னும் இது இந்த மரம் விளர வரைக்கும் இது எத்தனை மாம்பழங்களை உற்பத்தி செய்கிறதோ அத்தனை மாம்பழத்துக்குள்ளாகவும் பல லட்சம் தலைமுறைகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அடக்கமாக இருக்கு பார்த்தீங்களா, அது போலதான் நம்ம கிட்ட இருக்கிற கருமையம். அப்ப அதுல எத்தனை தன்மைகளை தன்னுள்ளாக அதை அடக்கி கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம சொல்ல முடியுமானா, சொல்லவே முடியாது. இததாங்க நாம இப்போ சிந்திக்கணும். இந்த ஒரு தத்துவத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே